சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம். ஸ்லோகா நம்பர் 56. நித்யாய த்ரிகுணாத்மனே புரஜிதே. காத்யாயனீ ஶ்ரேயசே. சத்யாயாதி குடும்பினே முனிமனஹ. ப்ரத்யக்ஷ சின்மூர்த்தயே. மாயா ஸ்ருஷ்ட ஜகத்ரயாய சகலம். ஆம்நாயாந்த சஞ்சாரிணே. சாயம் தாண்டவ சம்ப்ரமாய ஜடினேம். சேயம் நதிஷம்பவேம். சம்பவே நதிஹி, மை நமஸ்கார்ஸ், மை பிரணாம்ஸ் டு த லார்ட் சிவா. ஜெட்டினே, த ஒன் ஹூ இஸ் ஹேவிங் ஜட்டா ஜூட்டம். ஜெட்டினே, ஜட்டா இஸ் தேர் ஃபார் லார்ட் சிவா, தேர் ஃபார் இஸ் கால்ட் ஜெட்டி. ஜெட்டினே டு தட் லார்ட் சிவா, ஹூ இஸ் dancing tandava sambhramaya sayam samaye. The dance was doing tandavam at the time of the evening, sayam samayam. Sambhramaya means that tandam also not ordinary dance, not like our local people dance. That dance comes naturally. These are all only for audience are sitting and doing, but Shiva never does for audience. When he does the dance, audience will come rush. That is the original dance. It comes tandavam when it comes generally. Tandavam gaane or paata gaane eppo varum santosham jaasthi irundha varum. You are so happy, unknowingly you will start singing. And என்ன விஷயம் இன்னைக்குன்னு கேட்பான். கொஞ்சம் பாட்டை வந்து அவன் வாயிலேருந்து ஏதாவது சம் பீப்புள் ஆஸ்க் வாட் இஸ் த மேட்டர் டுடே என்ன. ஸோ திஸ் இஸ் எ சைன் ஆஃப் இன்னர் ஜாய். தாண்டவம் ஆல்சோ சம்பிரமம்னு ஆச்சரியமாக இருக்கும் அது பார்க்கறதுக்கே. டு சச் லார்ட் மை நமஸ்கார்ஸ். நாட் ஓன்லி தட், ஹி இஸ் நித்யாய. நித்யாய ஃபார் தட் எட்டர்னல் லார்ட் த்ரிகுணாத்மனி, த ஒன் ஹூ இஸ் த்ரிகுணாத்மா மீன்ஸ் த்ரீ குணம்ஸ் ஆர் தேர், மாயா சக்தி இஸ் தேர். லார்ட் சிவா இஸ் பார்வதி கான்சர்ட். காத்யாயனி இஸ் தேர். காத்யாயனி இஸ் நத்திங் பட் த்ரிகுணாத்மிகா மாயாசக்தி. ஆ த்ரிகுணாத்மிகா மாயாசக்தி இருப்பவன், த ஒன் ஹூ இஸ் அர்த்தநாரீஸ்வரா அலாங் வித் மாயா சக்தி. புரஜிதே, புரஜிதே மீன்ஸ் த ஒன் ஹூ இஸ் த காங்கரர் ஆஃப் த்ரீ பாடிஸ். புரஜிதே அண்ட் ஹூ இஸ் த ரிசல்ட், ஃபலம் ஆஃப் காத்யாயனிஸ் தபஸ். காத்யாயனி சம்பவே, த ஒன்
காத்யாயனியுடைய தபஸ் பலமா இருப்பவன் அர்த்தம். அவுட் ஆஃப் தபஸ் ஷி காட் லார்ட் சிவா. நாட் ஓன்லி தட், சத்யாய ஃபார் தட் லார்ட் ஹூ இஸ் சத்யம் ஸ்வரூபம் சாந்தம் சிவம் அத்வைதம். மாண்டுக்கியன்ல வி ஆர் சீயிங் சத்யம் சிவம் சுந்தரம். ஸோ சத்யாய ஆதி குடும்பினே, இந்த ஃபஸ்ட் ஐடியல் கப்புல் குடும்பம்னா வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட், ஆதி தம்பதீஸ் குடும்பினே டு சச் லார்ட். முனிமனஹா பிரத்யக்ஷ சின்மூர்த்தையே டு தட் லார்ட் ஹூ இஸ் த மூர்த்தி ஃபார்ம் இன் த ஹார்ட் ஆஃப் த முனிஸ். வாட் ஃபார்ம் ஹீ சிட்டிங் இன் த ஹார்ட் ஆஃப் த முனிஸ்? சின்மூர்த்தை, கான்ஷியஸ் ரூபேண. சின்மூத்திர மூர்த்தி என்ன? சின்மூர்த்தி இஸ் தட் சைதன்ய ரூபேண ஹூ இஸ் அபைடிங், ஹூ நோஸ் த சைதன்ய ரூபேண பகவான் இஸ் அபைடிங் இன் மீ, நாட் ஆர்டினரி பீப்புள். முனிமனாக இஃப் யூ ஆல்சோ நோ தட் லார்ட் இஸ் சிட்டிங் இன் மை ஹார்ட், நாட் ஓன்லி சிட்டிங் தட் லார்ட் ஐ ஆம் த சைதன்ய ஸ்வரூபம், இஃப் யூ ரியலைஸ் யூ ஆர் ஆல்சோ ஏ முனி. முனி மனஹா, ஹூ எவர் நோஸ் தட். நம் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ இஸ் முனி. நம்ம என்னமோ முனி என்ன எங்கேயோ இருப்பா பாவம், தாடி கீடி எல்லாம் வச்சுட்டு குடும்பம் எல்லாம் வச்சுட்டு முனி என்ன ஃபாரஸ்டில் தான் இருப்பான் நினைக்கிறோம். நீட் நாட் ஹாவ் ஏ ஓன்லி இன் அ ஃபாரஸ்ட். ரியல் முனி வேஷம் எது இருந்தாலும் கூட நிஜமா ஹூ எவர் நோஸ் தட் சென்ஷியன்ஸ் பார்ட் சைத்தன்ய ஸ்வரூபம் ஓசி ஐ ஆம் தட் பரமாத்மா பிரம்மன் சின்மூர்த்தி இஸ் ஹியர், தட் இஸ் யூ ஆர் கால்ட் முனி. மனநாத் இது முனிஹி, த ஒன் ஹூ ரிமெம்பர்ஸ் ஆல் த டைம் திஸ் தட் சைத்தன்ய ஸ்வரூபம் அகம் அஸ்மி. தட் சைத்தன்யம் அலோன் அப்பியரிங் இன் த ஃபார்ம் ஆஃப் சிவா விஷ்ணு பிரம்மான், ஹூ எவர் ரிமெம்பர்ஸ் தட், தட் பர்சன் அலோன் ரியல் செயின்ட். அகார்டிங் டு சாஸ்திர பீப்புள் ஆர் காலிங் ஹிம் செயின்ட், சித்தர் இது இதுன்னு டசன்ட் மேட்டர், பீப்புள் ஆர் காலிங் இஸ் நாட் த க்வெஸ்சன். பீப்புள் ஆர் காலிங், பீப்புள் ஆர் ரன்னிங் தேர், ரஷ்ஷிங் தேர், ஹெவி க்ரௌட் இஸ் தேர், பீப்புள் ஆர் ஆல் கோயிங், இஸ் ஆல் ஹேவிங் லாட் ஆஃப் யுவர் கிரேட் முனி அனு எப்படி சொல்ல முடியும்? முனி என்ன சாஸ்திரம் பிரகாரமாக இப்படி யாருக்கு புரியுமோ அவனு தான் முனி. புரியறத அதெல்லாம் பீப்புள் அவுட் ஆஃப் அஜ்ஞான ஜஸ்ட் தே கால் லைக் தட், அன்ஃபார்ச்சுனேட் திங். ஏன்னா இவங்களுக்கு முனியன்னா என்ன தெரியாது, அதனால அங்கங்கே ஓடி 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 இவன் முனியாக ஆகணுமே முயற்சி பண்ணாமலே ஓடட்டும் கொஞ்சம் நாள். எத்தனை நாள் ஓட முடியும்? ஒரு நாளுக்கு நிற்கும் அந்த ஓட்டம் கூட இல்லையா. நிலந்து அவர் முனி முனி முனியன்னு நினச்ச உனக்கு என்னப்பா வரும்? நீ முனியன்னு தெரிஞ்சுக்கோ, முனியா ஆகு, அது வரைக்கும் உனக்கு மனசாந்தி கிடைக்காது. திஸ் இஸ் த இன்டெலிஜென்ட் வே ஆஃப் ஸ்டாப் ரன்னிங். எதுக்கு ஆயாசம் ஸ்ரமா ரன்னிங் ஹியர் அண்ட் தேர்? விடமாட்டானே. ஆஹா, இங்கே எவ்வளோன்னா சொல்லு சுவாமினி. ஏன்னா ஹீ இஸ் ஹேவிங் லாட் ஆஃப் வீக்னஸஸ், சாதன சதுஷ்டய சம்பத்து இல்லாததுனால சமா தமா இதெல்லாம் கஷ்ட சாத்தியமான ஒரு சாதனை எல்லாம் பண்ணி நான் முனி ஆக்கிறத விட அங்கே போய் நான் இப்படி அழுக்காக இருந்து ஐ காண்ட் கிவ் அப் மை ராக துவேஷா, லெட் மீ பி லைக் திஸ் அண்ட் ஐ வில் கோ தேர் ரன்னிங். இட்ஸ் ஆல் இன்மெச்சூர் பீப்புள், அன்இன்டெலிஜென்ட் பீப்புள் ரன் லைக் தட். Mature people will never run. They will stop running. They have ran already long before. One day they will stop. This running people also will stop after some time. All the difference. So until you get maturity, you will not stop. After getting maturity, you will not run. All the. Period. It is very, very difficult. But so...
சச்சின்மூர்த்தையே மாயா சிருஷ்ட ஜெகத்ரயாய. த ஒன் ஹூ கிரியேட்டட் திஸ் ஜெகத் த்ரீ வேர்ல்ட்ஸ் பூலோகா புவர்லோகா சுவர்லோகா வித் த ஹெல்ப் ஆஃப் மாயா. சிருஷ்டி ஹஸ் கம் மீன்ஸ் மாயா ஹஸ் என்டர்ட் என அர்த்தம். வித்தவுட் மாயா பிரம்மன் கெனாட் டூ சிருஷ்டி. ஸோ தேர்ஃபோர் வித் த ஹெல்ப் ஆஃப் மாயா he created the three world. To such lord my namaskars. Sakala amnaya amnayanta sancharine, the one who is pervading all the scriptures, saguna rupena va nirguna rupena va, what Vedanta scriptures talk, always God, either in the attribute form or attributeless form. Religion means what? Religion and philosophy means what? The philosophy is that which talks about the Lord, formed Lord, formless Lord. So, Amnayanta Sancharine, he is Sancharam Pandrana. Ebedi Sancharam na? Chaitanya Rupena, Conscious Rupena, Chidrupena va, Sadrupena va, Jnana Rupena va, அனந்த ரூபேணவா ஹி சஞ்சாரிணே. வேர் இஸ் ஹி? என்ன இருக்கிறது? அவர் தான் எவ்ரி திங். தட் சைத்தன்யம் ஓன்லி இஸ் தேர். எவ்ரி திங் இஸ் சைத்தன்யம். ஹூ ஆம் ஐ? என்ன எவ்ரி திங்? பிரம்மன் சைத்தன்ய சுவாமினி நான் மட்டும்தான் அது தெரியல. என்ன அரே எவ்ரி திங் சைத்தன்யம். என்ன யூ ஆர் ஆல்சோ சைத்தன்யம் தான் அர்த்தம். நம்ம ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு புரியாது, என்ன சொல்றோமே புரியாது சில வாழ்க்கை. காட் இஸ் எவ்ரிவேர் சொல்லிட்டே இருப்பான். பாவம் பாருங்க, ஹவு இன்னசென்ட் ஸ்டேட்மெண்ட் பீப்புள் டஸ் அண்ட் நாட் நோயிங் தட் வாட் ஸ்டேட்மெண்ட் தே ஹவ் டன் அண்ட் கிரை. கிளியர்? வாட் ஸ்டேட்மெண்ட் தே டூ? காட் இஸ் பர்வேடிங் எவ்ரிவேர், சர்வத்ர பகவான். இப்படி சர்வத்ர பகவான், இஃப் ஹி இஸ் தேர், காட் மீன்ஸ் சந்தோஷம், ஆனந்த ஸ்வரூபம். இஃப் ஹி இஸ் பர்வேடிங் எவ்ரிவேர், வை திஸ் துக்க இன் யூ? எப்பவுமே யோசிக்கிறது இல்லை நாம. ஸோ வென் எவர் வி டாக், வி நெவர் திங்க் அண்ட் டாக். மேக்சிமம் டைம் வி டாக் வித்தவுட் திங்கிங். இதுதான் டாக்கிங் வித்தவுட் திங்கிங். இப்படி தான் இருக்கும். காட் இஸ் ஆல் பர்வேடிங், பகவான் இஸ் மங்களஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், பட் நான் மாத்திரம் துக்கஸ்வரூபம். ஏன் அர்த்தம் இருக்க இதுல? ஆல்பர்வேடிங் பகவான் ஆனந்த ஸ்வரூபம். இப்ப ஆல்பர்வேடிங்ல இது இருக்க இன்க்ளூடா இல்லையா? நான் இன்க்ளூடா இல்லையா? இன்க்ளூடட். இப்படி பகவான் ஆனந்த ஸ்வரூபமான, அப்ப நான் ஆனந்த ஸ்வரூபமா இல்லையா? ஆனந்த ஸ்வரூபமா இருக்கணும். இல்ல மாதிரி துக்கமா ஏன் இருக்கிறதுன்னா, தட் மீன்ஸ் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் ராங்லி. புரியுறதா? இப்ப நம்ம தப்பான எண்ணம் எடுக்கணும், அவ்வளவுதான். ஏன் சாஸ்திரம் படிக்கணும்னு அது எடுக்கணும். இதெல்லாம் ஆனந்த ஸ்வரூபம் நான் தான் அது ஓனப்பு பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்கு ஓம்பாடு எம்பாடு படி வருஷ கணக்குல ஒரு 15 வருஷம் மினிமம். இது ஓனப்பு பண்றதுக்கு 15 இயர்ஸ் மினிமம், பட் ஒர்த் டூயிங். ஓகே, தட் ஸ்ட்ரகிள், தட் எஃபர்ட் டு டேக், ஒர்த் டூயிங். தட் இஸ் த லோன் யூ ஹாவ் டு டூ ஆஸ் எ ஹியூமன் பீயிங். யூ நீட் நாட் டூ எனி திங். இது பண்ணா போதும், மற்றதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே நடக்கும், எவ்ரி திங் வில் ஹேப்பன். பட் ஃபார் திஸ் யூ ஹாவ் டு டேக் அன் எஃபர்ட். ஸோ ஆம்னாயாந்த சஞ்சாரினே, என்ன அழகான மீனிங் பாருங்க, எவ்வளோ டெப்த் இருக்க மீனிங். So, Sayam Tandava, I have explained already. We saw up to here in the last class. Now, the next shloka we will read. Nityam Svodara Poshanaya Sakalan. Uddishya Vittashayam. வ்யர்த்தம் பர்யடனம் கரோமி பவதஹ.
சேவாம் ந ஜானே விபோ. மஜ்ஜன்மாந்தர புண்ய பாக பலதஹ, மஜ்ஜன்மாந்தர புண்ய பாக பலத ஸ்வம் சர்வ சர்வாந்தரஹ. திஷ்டஸ்யேவ ஹி தேன வா பசுபதே, தே ரக்ஷணீயோஸ்மியஹம். தேர்ட் லைன், புண்ணிய பாக பலதஹ, நாட் பலதஹ, பலதஹ. நவ் த டிவோட்டி He is praying, the Lord, I have not done worship properly, sufficiently, and not served you. Why I have not served? There is a lot of a reason, I will tell you. Even though I have not served you, but I am deserved for your protection. I am deserved for your karuna, compassion. Oh God, please. Why I have not worshipped you? Why I have not done sufficient puja, punaskaram to you? Why I have not remembered you? Enna pasi daham kaalaiyil irundhu enna pandrathu? Adhukaga odi odi office poi vela pannirdaachu. So therefore I have to walk here and there. Where is time to do worship? Therefore I have a genuine reason to avoid the worship. Therefore what can I do? I am helpless, but you should not leave my hand. You have to protect me. Commanding the Lord, what he asks. நித்யம் ஸ்வ உதர போஷணாய, ஆல் த டைம், நித்யம் எவ்ரிடே, நித்யம் எவ்ரிடே, ஸ்வ உதரம், மை ஓன் ஸ்டமக், சின்னினா பொஜ்ஜ ஸ்ரீராமரக்ஷன். தெலுங்குல சொல்லுவான், சின்னினா பொஜ்ஜன்னா இந்த பொஜ்ஜ வந்து ஸ்டமக் வந்து சின்ன போட்ட எவ்வளோ இருக்க உள்ள இடம், இது கொஞ்சம் தான், ஃபேட் ஜாஸ்தி இருக்கலாம், உள்ள வயர் வந்து கொஞ்சம் தான், சின்னினா பொஜ்ஜ ஸ்ரீராமக்ஷா, என்ன க்ஷேமமாக இருக்கணும், நான் சாப்பிட்டா போதும், மற்றவங்களுக்கு எல்லாம் வேண்டாம். என்னென்ன வயத்து பற்றி தான் எப்பவுமே யோசனை. ஸ்வ உதரம், மை ஓன் ஸ்டமக், போஷணாய, டு நரிஷ் தட், டு ஃபில் மை ஸ்டமக். மார்னிங்லேருந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு, என்ன லஞ்சு, என்ன டின்னர், எகெயின் நெக்ஸ்ட் மார்னிங் டே என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு, என்ன லஞ்சு, என்ன டின்னர், நெக்ஸ்ட் டே எகெயின் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர். இத்தனை நாளாக எவ்வளோ பண்ணி 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 வருஷ கணக்கில் போஷணாய, ரியல் இட்ஸ் எ பிக் டாஸ்க், யூனோ, நாட் ஆர்டினரி டாஸ்க். எஸ்பெஷலி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நோ பெட்டர். குக்கிங் எவ்ரிடே, குக்கிங் மேக்ஸிமம் டைம் இந்த கிச்சன் ஓன்லி, மேக்ஸிமம் டைம் இந்த கிச்சன் ஓன்லி. ஸோ தேர்ஃபார் போஷணாய, How can I do poshanam? I need money. How can I get money just like that? I have to go and work. After getting money only I can take my food. I will get something. Poshanaya sakalan uddishya vittasaya. Vittam means panam venume. Vayir poshanam pandrathukku panam venum. Vittam means panam. Ashaya, with the desire of money, sakalan uddishya, keeping all this in the mind, I need food, I need shelter, I need clothing, all this, roti, kapada or makan, three I need, basic needs. But in the basic needs, podum illana, illa, after fulfilling basic needs, enna pannuvan theriyuma, other desires kaha manasu poyidum. ஃபஸ்ட்டு ஸ்டமக் ஃபுல் ஆகலைன்னா வேறு ஒன்றும் வேண்டாம், ஏதோ சாப்பாட்டுக்கு இருந்தால் போதும்னு தோணும்.
ஸ்டமக் ஃபுல் ஆயிடுச்சுன்னு நான் இல்லை இல்லை, கொஞ்சம் நல்ல க்ளோத்ஸ் இருந்தால் போதும், அதையும் வந்தாச்சு இல்லையா, நல்ல ஷெல்டர் இருக்கணும், அதுக்காக ஓடி ஓடி வேலை பண்ணி ஒரு ஓன் ஹவுஸு. சரி, ஓன் ஹவுஸ் வந்தாச்சு இல்லையோ, சாப்பாட்டுக்கு இருக்கு இல்லையோ, துணி ஏதோ கட்டுறதுக்கு இருக்கு இல்லையோ, இப்போ வேதாந்தம் படிக்கலாம், பகவான் பூஜை பண்ணலாம், பகவான் நினைக்கலாம்னா நோ நோ நோ. அப்புறம் கொஞ்சம் டிவி வந்தது, கொஞ்சம் டிவி பார்க்கணும், இப்போ தான் கொஞ்சம் கார் வந்தது, அங்கங்கே சுற்றி வரணும், ஐ வாண்ட் டு மூவ் ஹியர் அண்ட் தேர், ஃபங்க்ஷன்ஸுக்கு எல்லாம் போகணும், கொஞ்சம் என்ன ஸ்டேட்டஸ் காமிக்கணுமே. சுவாமி, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதித்து இவ்வளோ வீடு எல்லாம் வாங்கி எல்லோரும் வரட்டுமே, எல்லோரும் வாங்க வாங்கன்னு சொல்லி யார் வருவான், எல்லோரும் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்காக எல்லாம் பண்ணணும். வி ஹாவ் டு டேக் தேம் அவுட், வி ஹாவ் டு கோ ஹியர் அண்ட் தேர், வி நெவர் ஸ்டாப் வித் அவர் பேசிக் நீட்ஸ். திஸ் இஸ் த ட்ராஜடி. ஒன்ஸ் பேசிக் நீட்ஸ் வர வரைக்கும் பேசிக் நீட்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லுவோம். 10,000 வரணும்னா 10,000 வந்தாச்சு இல்லையோ, போதும்னு சொல்ல மாட்டானே. 15 வந்து நல்லா இருக்கும் சுவாமி, இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அரே 15 வந்ததுக்கப்புறம் 20 இருந்தேன்னா ஐ நீட் நாட் வரி அபவுட் ஃபியூச்சர். லைக் திஸ் ஹோல் லைஃப் ஐ ஸ்பெண்ட் மோர் தேன் பேசிக் நீட்ஸ், எவ்ரிபடி ஸ்ட்ரகிளிங் பிகாஸ் இன்செக்யூரிட்டி. Therefore, ஸ்வ உதரம் போஷணாய சகலான் உத்திஷ்யன் வியர்த்தம் பரியடனம் கரோமி. ஐ ஹவ் டன் வெயின், இந்த பரியடனம் மீன்ஸ் மூவிங் ஹியர் அண்ட் தேர், ஹியர் அண்ட் தேர் ஐ எம் மூவிங் லாட் ஆஃப் பரியடனம், பேசிக் நீட்ஸுக்காக பரியடனம். பேசிக் நீட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஊரெல்லாம் சுற்றி வர்றதுக்காக பரியடனம். ஊர் மட்டுமே இல்லை சுவாமி, வெளிநாட்டுக்கடை அங்கங்கே போயிட்டு வரணுமே, அது ஒரு பரியடனம். இந்த பரியடனம்லோனே ஈவன் இன்க்ளூடிங் சந்தியாவந்தனமோ பூஜா புனஸ்காரம் பகவானுக்கு சேவாவா ஒன்றும் கிடையாது. ஐ ஆம் பிஸி டேக்கிங் கேர் ஆஃப் மை ஸ்டமக், ஐ ஆம் பிஸி டேக்கிங் கேர் ஆஃப் மை கிராண்ட் சில்ட்ரன், ஐ ஆம் பிஸி டேக்கிங் கேர் ஆஃப் மை ஹவுஸு, கர்டன்ஸும் இன்டீரியர் டெக்கரேஷனு. என்னம்மா ஒரே பிஸியோ பிஸி, எங்கே நியூ எக்ஸிபிஷன் வந்து அங்கே போய் புதுசு வாங்கிட்டு கொண்டு வந்து அங்கே வைக்கணும் வீட்டில். ஸோ ஹீரோ தொடச்சுட்டே இருப்பான், இதுதான் வேலை. அந்த பகவான் விக்கிரகம் தொடக்கக்கூடாதோ, அது எப்படியாவது இருக்கட்டும் உள்ள. இதுதான் டெக்கரேஷனோ டெக்கரேஷன், பீப்புள் ஆர் ரியல்லி பிகமிங் கிரேசி. Changing all decorations in the house, keeping the house neat and clean, இதே வேலை தான். சமையல், சாப்பாடு, you see maximum women, enjoyment, entertainment, பக்தி, பூஜா, ஆர் உபாசனா, மெடிடேஷன், தியானம், மந்திரம், ஜபம், ரிமெம்பரிங் the Lord, are all becoming very very feeble and feeble and feeble. They are becoming occasional now. Regular irukka vendidilla occasional aidute, occasional la entertainment irukka vendidilla regular aidute. Puriyuradha? Regular ah irukka vendiya pooja occasional. Epo morning or 5 minutes illana only in festival times. அக்கேஷனல் என்டர்டெயின்மெண்ட் அக்கேஷனல்லி, தோஸ் டேஸ் வென் ஈவன் வி வர் யங் ஆல்சோ என்டர்டெயின்மெண்ட் இஸ் நாட் ரெகுலர். ஒன்ஸ் இன் அவைல் ஏதோ சினிமாவுக்கு போகிறது, எப்பாவது எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறது என்டர்டெயின்மெண்ட்னா ஒன்ஸ் இன் அவைல். இப்போ என்னென்னா என்டர்டெயின்மெண்ட் வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் ஆகிடுது, அக்கேஷனல் கிடையாது என்டர்டெயின்மெண்ட். இப்போ பீப்புள் வாண்ட் அ entertainment all the time. எது அக்கேஷனலோ அது ரெகுலர் பண்ணி, எது ரெகுலராக பண்ண வேண்டியது அது அக்கேஷனல் பண்ணி. இந்த சந்தியாவந்தன ஆவணி ஆகட்டும் சொல்லி லாஸ்ட் வீக் லீவ் கொடுத்தேன் நான். லீவ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஐ எம் திங்கிங், அசல் ஹவு மெனி ஆர் டூயிங் சந்தியாவந்தன அட் ஹோம் தேர் ஹஸ்பண்ட்ஸ், தீஸ் பீப்புள் ஆர் சோ பிஸி லேடிஸ், ரியலாக பண்றானா இல்லையா, நான் கிளாஸுக்கு லீவ் விடணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். I have such a doubt. See, occasionally they may do. Sometimes, அது கூட பண்றானா இல்லையா டவுட்ஃபுல் தான்.
அசல் அது ஒன்று இருக்கனே தெரியாது சில பேருக்கு. அது மாதிரி இருக்கு. ஸோ த பீப்பர் பரியட்டனம் வியர்த்தம் பரியட்டனம் கரோமி கோயிங் ஹியர் அண்ட் தேர் இன்க்ளூடிங் ஈவன் வேதாந்தா ஆஃப்டர் கம்மிங் டு ஸ்கிரிப்சுரல் ஸ்டடி ஆல்சோ பரியட்டனம் இதை வில் நாட் ஸ்டாப். எத்தனை சுவாமிஜி வராங்களோ இந்த சென்னையில் அத்தனை சுவாமிஜி கிட்ட போய் கேட்கணும், அத்தனை லெக்சர்ஸ் கேட்கணும். இதெல்லாம் பரியட்டனம் தானே, விரதா பரியட்டனம் தானே. வாட் யூ ஆர் கோயிங் டு கெட்? யூ ஆர் கோயிங் டு கெட் ஓன்லி ஜீரோ. தட்ஸ் வை மெனி பீப்புள் தே டு நாட் நோ ஸ்டடிங் சாஸ்திரா ஃப்ரம் ஏ டீச்சர் கன்சிஸ்டன்ட்லி. ஒன் டீச்சர் தெரியாது. அங்கேயும் போகலாம் இங்கேயும் போகலாம், பரியட்டனம் பண்ணி பண்ணிட்டே இருப்பேன். பரியட்டனம் கால் முட்டி வலி வர வரைக்கும், தேஞ்சி போகிற வரைக்கும் பரியட்டனம் பண்ணி என்ன வழி? என்ன இந்த ஒரு கிளாஸு கூட போகாமலே இருக்கிற நிலைமைக்கு வருவான், அப்படி ஆயிடும். அப்போ என்ன வருத்தம் பாருங்க. இந்த பரியட்டனம் எதுக்கு பண்ணிட்டேன்? ஒரு கிளாஸுக்கு நிறைய பேர் அப்படி ஆயிடுது. ஈவன் தே மிஸ் ஈவன் சிங்கிள் ஒன் கிளாஸ் ஆல்சோ தேர் நாட் இன் எ பொசிஷன் டு கம். அப்படி ஆகிற நிலைமை வரும். அதனால பாடின்னு ஒரு ஓர் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது எப்பவுமே. இந்த ஓவர் என்தூசியாசம் சின்ன வயசுல படிக்கலன்னு சொல்லி 50 வருஷத்துக்கு அப்புறம் 60 வருஷத்துல சாஸ்திரம் படிக்கிறோம் இல்லையா? இப்போ அப்படிதெல்லாம் இப்போதானே எல்லாம் ஐ ஹாட் டு டேக் விருதா பரியட்டனம் பண்ண வேண்டினா பண்ணுவான், பண்ணா கூட வராது. இட் வோன்ட் கம். ஈவன் இஃப் யூ கோ மெனி பிளேசஸ் யூ ஸ்டடி ஆல்சோ இட் வோன்ட் கம் ஆல்சோ. சின்ன வயசுல எல்லாம் சரியா சாப்பிடலான்னு சொல்லி 60 வயசுல ஒரே வாட்டி சாப்பிட்றேன். நீ சொல்லுங்க, நியாயமா இல்லையா? நான் சொல்றதெல்லாம் நியாயமா இருக்கா இல்லையா? நான் இன்னைக்கு ஒரே வாட்டி சாப்பிட்றேன் சுவாமினி, 10 வருஷமா சாப்பிடல, அது இது சேர்த்து சாப்பிட்றேன். நான் நீங்க சாப்பிட்னா கூட இங்க வரைக்கும் தான் போவோம், உள்ள உள்ள போய் என்ன ஆகும் தெரியுமா? இன்டைஜஷன் வந்துடும், ஓவர் டைஜஷன் ஆயிடும், ப்ராப்ளம் கன்ஃபியூஷனோ கன்ஃபியூஷன். இதெல்லாம் பரியட்டனம் தான். ஓகே, பவதா சேவாம் ந ஜானே விபோ, ஐ டு நாட் நோ டு டூ சர்வீஸ் டு யூ, ஹவு டு டூ ஆல்சோ ந ஜானே. ஐ டு நாட் நோ சொல்லு, வாட் இஸ் பூஜா, ஹவு டு டூ பூஜா? ஷோடசோபச்சார பூஜையே தெரியாது, ஒரு மந்திரமும் தெரியாது. ஆல்வேஸ் ப்ரைசிங் தட் ஆஃபீஸு பாஸு, இல்லைன்னா இந்த நெய்பர் அந்த நெய்பர் ப்ரைசிங் த ஃப்ரெண்ட்ஸு லோக்கல் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஆல்வேஸ் ஐ ஹவ் டன் தட் ஓன்லி. ஐ டு நாட் நோ ஹவு டு டூ ஷோடசோபச்சார பூஜை. ஆவாகனம் பண்ணுறது தெரியாது, பிரதிஷ்டாபனம் பண்ணுறது தெரியாது, சந்தனம் வச்சுட்டு குங்குமம் வைக்கணுமா, குங்குமம் வச்சுட்டு சந்தனம் வைக்கணுமா தெரியாது. என்ன பூஜை எப்படி சிஸ்டமேட்டிக்குன்னு ஒன்றும் தெரியாது, தீர்த்தம் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது. இன்னும் ஒரு விஷயம் சிஸ்டமேட்டிக்னா தெரியாது. சேவா ந ஜானே, டெய்லி பண்ணதானே வரும் இல்லையோ? டெய்லி பண்ணதானே ஒரு பூஜை ஒரு பத்தி எல்லாம் வரும். அழகா அலங்காரம் பண்ணணும்னு எப்படி பண்ண முடியும்? டெய்லி பண்ணினா பகவானுக்கு அலங்காரம் எப்படி பண்ணணும்னு தெரியும். அலங்காரமே பண்ணதே இல்லை என்ன தெரியும்? தெரியவே தெரியாது. இப்படி எல்லாம் பண்ணாமல விட்டுட்டேன். இதெல்லாம் சங்கராச்சாரியில் விடலை, நமக்காக சொல்றாரு அவர். பாவம் சங்கராச்சாரியர் நல்ல அழகா பண்ணிட்டாரு. மஜ்ஜன்ம அந்தர புண்ணிய பாக பலதா, ஐ ஹவ் நாட் டன் சர்வீஸ் டு யூ, ஐ ஹவ் நாட் டன் வர்ஷிப் ஆல்சோ ப்ராப்பர்லி. ஈவன் ப்ராப்பர்லி இல்லை, பண்ணவே இல்லை. பட் ஏதாவது என்னுடைய புண்ணிய ஜென்ம புண்ணியம் ஏதாவது இருக்குமோ பாருப்பா அப்படின்னு கேட்கிறார். இந்த ஜென்மெல்லாம் ஒன்றும் பண்ணல, ஐ ஹவ் நாட் அக்வைர்டு எனி புண்ணிய. ஏதாவது புண்ணிய பாக்கம் ஆயிடுது, அந்த பாக்கம் புண்ணிய பாக்கம் என்ன, போயிருந்த ஜென்மத்தில் லாஸ்ட் ஜென்மாவில் ஏதாவது புண்ணியம் மிச்சம் இருந்தால் அது ஏதாவது பிரக்டிபையாக இருந்தால் அது பாரு கொஞ்சம் பார்த்துட்டு. ம ஜென்ம அந்தர என்ன, ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் ஜென்ம, மத் ஜென்ம, மத் ஜென்ம மீன்ஸ் மை பர்த், அந்தர புண்ணிய பாக்கம், இந்த ப்ரீவியஸ் ஜென்மாவில் பண்ண புண்ணியம் ஏதாவது ஃப்ரக்டிஃபை ஆயிடுத்த பாக்கம், அது ஆயிட்டு இருந்தா ஏதாவது நீங்க கருணை. இப்போ எது பண்ணுனதே இல்லை இந்த ஜென்மாலோ, அட்லீஸ்ட் லாஸ்ட் பர்த்ல ஏதாவது பண்ணானே பாரு.
அதில் ஏதாவது ஃப்ரக்டிஃபை ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் யூ கேன் பலத்தஹா. பலத்தஹா மீன்ஸ் த ஃபோர்ஸ், த ஃபோர்ஸ் ஆஃப் மை ப்ரீவியஸ் புண்ணியா, இஃப் இட் இஸ் ரெடி டு ஃப்ரக்டிஃபை, ஏதாவது இஃப் யூ ஷோ கருணா, அந்த புண்ணியம் மூலமாக ஏதாவது கிடைக்கலாம். இப்போ ஒன்றும் பண்ணலாம் இந்த ஜென்மலோ, நான் ஐ ஹவ் நாட் டன் எனி திங் இன் திஸ் ஜென்ம, இன் திஸ் ஜென்ம ஐ ஹவ் ஸ்பெண்ட் ஓன்லி இன் சீயிங் கிரிக்கெட் டிவி, இல்லைன்னா கார்ட்ஸ் விளையாடுறது, இல்லை ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், கோயிங் ஹியர் அண்ட் தேர் எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ வியாதி வந்து இப்படி இப்படி உட்கார்ந்தேன் அப்படிதானே, ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் பண்ணி அங்கங்கே சுற்றின என்ன வரும், வியாதி தான் வரும். வியாதி வந்ததுக்கப்புறம் காலு கை ஆடாமல் இருந்தா நவ் ஹீஸ் வர்ரிங். சிவக்ஷமாபண அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம்ல படித்தோம் இல்லையோ, லாஸ்ட் மூமெண்ட்ஸில் ஹி ஸ்ட்ரகிள். இப்படி எல்லாம் பண்ணாமலே அக்கிரமம் எல்லாம் பண்ணி போகாத இடத்துக்கெல்லாம் போய் சாப்பிடக்கூடாது எல்லாம் சாப்பிட்டு பகவானை நினைக்காமலே இந்த மாதிரி ஒரு அவஸ்தை நிலைமைக்கு வந்தேன். இப்படி எப்படியாவது பண்ண முடியாது. புண்ணிய ஜென்ம பூர்வ ஜென்மத்தில் ஏதாவது இருந்தா அந்த ஒரு லிஸ்டில் கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு பிளஸ் பண்ணு. விருத்தம் கிமஹகும் சாதுனா கரவம் கிமஹகும் பாபம கரவமிதி வரிங் அட் த ஏஜ் ஆஃப் 90 வரிங் லிட்டரலி வீப்பிங். ஐ ஹவ் நாட் டன் எனி குட் திங் இன் திஸ் லைஃப் அண்ட் மை லைஃப் இஸ் கோயிங் டு வேஸ்ட். ஐ டு நாட் நோ வை ஐ ஹவ் டன் ஆல் யூஸ்லெஸ் திங்ஸ். How are you are going to protect me? I do not know. If my previous janma, any punya is there, suppose that punya is fructifying, if it is having lot of force, and the force mulamavadu destroys the sin of the bhaktas. Bhakta papa himsakaha sharvaha. In Vishnu Sahasranama also it comes. Sarva sharva shivasthanvan. Sharvaha means Bhakta Papa Himsakaha, the destroyer of the devotee's sins. Sharvaha, you are Sarvantaraha, you are everywhere. Sarvantaraha. Tishthaha, Tishthasya, the one you are who is pervading everywhere, such you, Tena, by you only, Pashupate, te rakshaniyasya, rakshaniyaha ahamasmi, I am deserve to be protected by you because of my any purva janma punya. Irindal, irukkanume ani nenakkiren, theriyala, idha verutham. கில்ட் எல்லாமே வரும். கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து பாடியில் யூத் இருக்கும்போது பணம் சம்பாதிக்கும் போது யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். அந்த உடம்புல சக்தி போனதுக்கப்புறம் மைண்டில் மெமரி சக்தி எல்லாமே புத்தி சக்தி எல்லாமே க்ஷீணிச்சு போயின்னுக்கும் போது அப்போ வெறுத்தப்படுவான். தே டோன்ட் லிசன், எவ்வளோன்னா சொல்லுங்க, தே டோன்ட் லிசன். ஏன்னா அதே தத் கால் தி கால் திமிருன்னு சொல்லுவான் தமிழில். திமிர் என்ன, அது ஒரு அகங்காரம். அந்த சரீரம் யூத்தில் இருக்கும்போது லாட் ஆஃப் மென்டல் எகனி, மென்டல் எகனி லேட்டர் இட் கம்ஸ், மெயின் ஈகோ டேர்ன்ஸ் இன்டு எகனி. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை, பார்க்கவே முடியாது, கஷ்டம். So please protect me, rakshaniyaha asmi aham. I am deserved to be protected by you because of my punya paka of janmantara punyam. Adha janmantara punyam solluva nariya ver. Edho janmantara lo panna punyam irundada indha vedantathi vandhi padikkanum ani namak aasha varum. That's what எல்லாம் பணம் செலவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கூட என்ன பண்ணுவோம், மிச்சம் எங்கேயாவது இருக்க எல்லாம் செலவாயிடுது, பணமே கிடையாது கையில், ஏதாவது எங்கேயாவது 10 ரூபாய் வைக்க மாட்டானா எப்போ அஞ்சு தேடுவோம், ரொம்ப அவசியப்படு பண்ணிட்டாடு எப்படியாவது
நான் பண்ணிட்டேன். ஆல் மணி வி ஸ்பெண்ட், சடன்லி வி நீட் ஈவன் 10 rupees ஆல்சோ. சம்டைம்ஸ் வி கீப் அண்டர், ஏதோ புக்கு பக்கத்துலனோ பேஜஸ்லனோ பேக்கு கீழேயோ சூட்கேஸுக்கு அடியிலையோ எங்கேயாவது வச்சுட்டோன்னு தேடுவோம் கையை வச்சுட்டு, அப்போ கரெக்டாக 10 rupees கிடைக்கும். தட் டே யூ வில் சர்வைவ் வித் தட் மணி. இட் ஹேப்பன்ஸ். அப்படியே தான் இது கூட, புண்ணியம் கூட இவர் அப்படியே தான் தேடுறாரு. என்னோட ஜென்மாந்திரம் பண்ண புண்ணியம் ஏதாவது இருக்குமான்னு தேடுறாரு. இவருக்கு தெரியாது இல்லையா, பகவானுக்கு தான் தெரியும். ஏன்னா அவர் தான் கர்மஃபல தாத்தா, அதுதானே அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். ஸோ யூ கேன் கிவ் டு மீ. அதையும் பாருங்க, நான் பண்ண புண்ணியந்தான் ரிசல்ட் பகவான் மூலமானே வருது தவிர பகவான் கேனாட் டூ எனி திங். புரியுறதே, மம ஜென்மாந்தர புண்ணிய பார்க்க பலத்தகான்னாரு. அதனால நம்ம பண்ண புண்ணிய பாப கர்மா தான் நம்ம கிட்ட வருமே தவிர பகவான் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுறதா, பகவானப்பா நீ பண்ணப்பா, நான் என்ன பண்ணுறது, நீ பண்ணாதான் நான் கொடுக்கறதுக்கு. பேங்க்குக்கு போனா நம்ம எது டிபாசிட் பண்றோமோ அதுதான் கொடுப்பா பணம். பேங்க் புக்கில் நில்ல இருந்தா என்னதான் கொடுப்பா, புக்கு பிளாங்கா இருக்கம்மா என்ன பண்றது, என்ன நீங்க ஒன்றும் சேவ் பண்ணலையே, சேவ் பண்ணா தானே கொடுக்க முடியும். ஹவு கேன் ஐ கிவ், வேர் ஃப்ரம் ஐ பிரிங் த கேஷியர், கொஞ்சம் கொடுமா, யூ ஆர் கேஷியர் ஒன்லி நோ, யூ ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் மணி நோ, ப்ளீஸ் கேன் யூ கிவ் அன். இதெல்லாம் என்னோட பணம் இல்லைப்பா, இது மற்றவங்களோட பணம், ஐ ஷுட் நாட் கிவ் டு யூ. பகவான் கூட அப்படிதான், இஃப் வாட் யூ ஹாவ் சேவ்ட் தட் புண்ணியம் ஐ கேன் கிவ், இஃப் யூ ஆர் நாட் சேவ்ட் ஐ கே நாட் கிவ், பிகாஸ் கொடுக்கறதுக்கு எனக்கே டன் இருக்கேன், ஒன்றும் கிடையாது. நான் சும்மா உட்கார்ந்துருக்கேன் இங்கே போஸ்டில், என்னது கேஷியர் போஸ்ட் மாதிரி சும்மா உட்கார்ந்துருக்கேன். புரியுறத, அதுதான் சும்மா போய் பகவான் கிட்ட போய் கெஞ்சி கேட்காதுங்க, நல்ல வேலை பண்ணினா யூ கேன் டிமாண்ட். இவர் டிமாண்ட் பண்ணுறாரு இப்போ இந்த ஜென்மாதத்தில், இப்போ லாஸ்ட் ஜென்மாது, நீங்க கூட பண்ணலாம், நம்ம கூட என்ன இருக்க புண்ணுன்னு தெரியாது, கிருப்தியை வாங்கிக்கணும் பகவான் கிட்ட. ஆஸ்க், யூ கேன் ஆஸ்க் ப்ரீவியஸ் புண்ணியம், எங்கேயாவது அடியில் இருக்கும் அது கொஞ்சம், என்ன படிக்கிறதுக்கு ஏதாவது ஆப்ஸ்டக்கில் வருதா, முட்டி வலி வருதுக்கு சுவாமி, முட்டி வலி வர்றது, கொஞ்சம் முதுகு வலி இருக்கேன், கிளாஸுக்கு வராமல் தடங்கள் வர்றது, என்ன சுவாமி ஏதாவது இருக்க பாரு புண்ணிய லிஸ்டில் ப்ரீவியஸ்து, அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு எனக்கு கேட்கணும். சரி, நெக்ஸ்ட் ஸ்லோகம் அழகாக இருக்கும், சொல்லிகிட்டே போகலாம் போதும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 58. ஏகோ வாரிஜ பாந்தவ க்ஷிதின போம், வ்யாப்தம் தமோ மண்டலம் பித்வா லோசன கோசரோபி பவதி. த்வம் கோடி சூர்ய பிரபஹ வேத்ய கின்ன பவஸ்த்யஹோ கனதரம். கீத்ருக் பவேன்மத்தமஹ தத் சர்வம் வெபனீயமே பசுபதேம். சாக்ஷாத் ப்ரசன்னோ பவம். ப்ரசன்னஹ பவ சாக்ஷாத். சாக்ஷாத் மீன்ஸ் டைரக்ட்லி. பிரசன்னஹா பவா மீன்ஸ் அப்பியர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. யூ டைரக்ட்லி அப்பியர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ஓ லார்ட், ஹவு
you appear by removing the darkness. By removing the darkness only you can appear. So what is darkness here? Ignorance. My ignorance is the darkness. You remove the darkness and appear in me. That means what? Once you remove my ajnanam, I get jnanam. That jnanam alone is your sakshat prasanna swarupam. இது நிர்குண பிரம்ம ஜானம். நிர்குண பிரம்ம ஜானம் வர்றதுக்கு முன்னாடி, இஃப் சப்போஸ் பர்சன் இஸ் எ சகுண உபாசகா அலோன், ஹீ கெட்ஸ் தட் லார்ட்ஸ் தர்ஷனம், த லோயர் ஃபார்ம் ஆஃப் த லார்ட். பட் அவர் வந்து ஒரு செகண்ட் இருந்து டாடா பை பை சீரியோன்னு போயிடுவார். அகெயின் யூ வில் கண்டினியூ த சேம் ப்ராப்ளம், மோர் மிசரபிள் ஆல்சோ. அவர் வந்து போயிருந்ததுக்கப்புறம், லைக் தி பீப்புள் ஹூம் யூ லைக் வெரி மச், அவர் வரலன்னா பரவாயில்ல, நம்ம வந்து வீட்டுக்கு கொஞ்ச நாள் இருந்து போகும்போது இன்னும் விருத்தம் இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். அது சகுண ஈஸ்வர உபாசனம் மூலமாக அதில் ஒரு சந்தோஷம் இருக்கிற மாதிரி தோணும், துக்கம் இருக்கும். அது எப்படி தெரியும்? மீராபாய் பார்த்தாலே தெரியும், தியாகராஜன் பார்த்தாலே தெரியும், எவ்வளவு துக்கப்பட்டுட்டார் பகவானுக்காக. அவளை பண்ணதுக்கு அப்புறம் வருஷ கணக்கில் தியாகராஜர் ஃபைனலி ஜீவாத்மனு பரமாத்மனு ஏக்கம்னு சொல்லி அவர், அவருக்கு அப்புறம்தான் அதெல்லாம் வேற கதை, ஞானம் வந்ததுன்னு எல்லாம் சொல்றான். ஸோ லைக் தட் சகுண உபாசன துவாரா ஃபைனல்லி ஒன் ஹேஸ் டு கம் டு நிர்குண ஞானம். People not understanding. See, when we talk about nirguna jnanam, because they have not got maturity much, even we talk also they cannot understand. That's why saguna ishvara upasana, okay, upasana illamal irukkaradu vida edho upasanayoda iru oru naalukku indha upasana vandu nirguna jnanathukku, it will take you slowly. So some people already they have finished saguna upasana in the last janma. Suppose they desire for nirguna jnanam. Nirguna jnanam vende inumele kavalaye kediyadu. So here Shankaracharya is telling the Lord Son, see the first line, eko varija bandhavaha. Varija means lotus. Bandhavaha means a relative, a friend. Who is the friend of lotus? And a Surya Bhagavan. How many Suryas are there? Only one Surya. Eko Bandhava. Whose Bandhava? Varija Bandhava. The Lord Sun is the Bandhu, relative of the lotus. Lotuses are all waiting for the Lord Sun. Then they bloom. First, sunlight is important. That's why he is the Bandhava of Varija. Okay. Chitinabho vyaptam tamo mandalam. Who is that sun? Chitinabho. Who is pervading? Vyaptam means pervading. Chiti, the earth. Nabho, space. The whole space, akasha, bhumi, who is pervading? What is there really? Tamo mandalam. This mandalam, bhumandalam is with full of darkness. Namakku theriyala suryan irundadunala idu edho velicham irukke ipdi da irukku nenikkrom namo. Sun planet is not there. This is fully dark only. தெரியறது இல்லையோ சாயங்காலம் ஆயின உடனே எப்படி இருக்கு? டார்க்கா இருக்கே இல்லையா? எவ்வளோ இருக்கு? கும்மு இருட்டு சுவாமினி, ஒன்றும் தெரியல. என்ன தமோ மண்டலம்? தட் இஸ் இந்த பக்கத்தில் அந்த பக்கம் போறாரு. இப்போ அங்கே என்ன இருக்க? டார்க்னஸ். புரியுறது? தட் இஸ் இட் கால்ட் ஃபுல் ஆஃப் டார்க்னஸ் ஓன்லி. வி ஆர் இன் ஹூ இஸ் கிவிங் லைட் சன், பட் வி நெவர்
ரிமெம்பர் தட். நம்ம இதை நினைக்கிறோம், இது இந்த லைட்டு ஃபுல் இஸ் பிலாங் டு எர்த்தன்னு நினைக்கிறோம் இல்லையோ. ஏன்னா நமக்கு பசி தாகத்தோட நம்ம யோசனை எல்லாம் இருக்கு. சாயங்காலம் வர்றது, இருட்டாகிறது, சன் இல்லைன்னு, இது பூமண்டலம் எல்லாம் ஒரு இருட்டு பிரதேசம். எனக்கு எனக்கே இது ஞாபகம் இல்லை இப்போ இல்லையா. ஸோ இப்போ தான் ஞாபகம் என்ன தெரியும், எங்கேயோ இருக்கும் மனசில். பட் ஸ்டில் தட்ஸ் வாட் ஹி சேஸ், க்ஷித்ரி நபோ தமோ மண்டலம் வியாப்தம் ஃபார் ஆல் திஸ் ஹோல் எர்த் ஹூ இஸ் பந்து லார்ட் சன் ஏகா வாரிஜ பந்து. What he does, Bhitva Lochana Gocha Ropi Bhavati, that sun piercing the darkness, Bhitva means Bhedanam Anumata, breaking that darkness, Lochanam Gocharati, Gocharaha Api Bhavati, that sun, what he does, he is visible to my eyes now. லோச்சன கோச்சரஹா பவதி, ஹி இஸ் விசிபிள் டு மை ஐஸ் அண்ட் ஆல் திங்ஸ் ஆர் விசிபிள் பிகாஸ் ஆஃப் ஹூம் தட் சன். எஸ்டர்டே நைட்டு ஈவினிங் ஒன்றும் தெரியலை, கண்ணு தெரியலை, அவர் இரு தெரியலை, அவர் இல்லாததுனால என்ன பொருள் இருக்கனே தெரியல. இந்த லைட் எல்லாம் வச்சுக்கிறோம், அது வேற விஷயம். லைட் இல்லாமலே பாருங்க, கண்ணு இருந்து கூட நம்ம ஒரு குருடன் மாதிரி தான். என்ன பெருமை கண்ணு, இந்த கண்ணு பார்க்கணும் என்ன, அந்த சூரியன் லைட் இருக்கணும். அந்த சூரியன் வந்து இந்த இருட்டை போக்குனதுக்கு அப்புறம்தான் இந்த கண்ணு அந்த சூரியனும் பார்க்கறது, சூரியன் கிராந்தி மூலமா எல்லா பொருளும் பார்க்கறது. என்னுடைய பொண்ணு, என்னுடைய பையன், என்னுடைய கிராண்ட் டாட்டர், என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய வைஃப், என்ன எல்லாம் எப்படி அப்பா, எனக்கு தெரியறது சுவாமி நீ கண்ணுக்கு. ஏன் நேத்து நைட் ஏன் தெரியல, என்ன இருட்டில் ஏன் தெரியல, என்ன கண் இருக்கே அப்போ கூட என்ன. ஆமா சூரியன் இல்லை சுவாமினி என்ன, அப்படி என்ன அர்த்தம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு என்னுடைய என்னுடையது என்று சொல்லுறதுக்கு யார் காரணம்ப்பா, சூரிய பகவான். என்ன திமிர் இருக்க இப்போ நமக்கு, இருக்கணும், இருக்க முடியுமா, என்னமோ டெக்கரேஷன் பண்ணி கண்ணுக்கு அழகா போட்டி 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 ஒன்றும் பார்க்க முடியாது. அந்த சூரிய பகவான் இல்லைன்னா இந்த கண்ணும் பார்க்க முடியாது, இந்த கண்ணுக்கு சம்பந்தமான இந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்காரா ஒன்றும் தெரியாது. அதுக்கு தான் நமஸ்காரம் போடு பகவானுக்கு, சூரிய பகவானுக்கு. என்ன டைம் இல்லை சுவாமி, ரசம் பண்ணிட்டு வரேன்னா. சரி, நீ ரசம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நமஸ்காரம் போட்டிட்டு போய் பண்ணக்கூடாதா என்ன. ரசம்ல என்னென்ன போடுறதுக்கு யாரு ஹெல்ப் பண்ற புரியுறதுதான். இப்போ பாரத நாட்டில் ஏன் ஒரு சன்னுக்கு இவ்வளவு பெருமை கொடுக்கறோம்னா, இது இது எல்லாம் எங்க யோசிக்கிற வெளிநாட்டில் சொல்லுங்க. நம்ம சொன்னது எல்லாம் லாஜிக்கா இருக்க இல்லையா சொல்லுங்க. லோச்சன கோச்சரஹா ரிமூவிங் ஆல் டார்க்னஸ் அண்ட் மேக்கிங் மை ஐஸ் பிகமிங் விசிபிள் டு மை ஐஸ் அண்ட் மேக்கிங் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் விசிபிள். How much I have to show my gratitude to the Lord Sun. நன்றி கேட்டவனே பகவான் இருக்கானே தெரியாமலே, அந்த பகவான் எலிச்சத்தில் கீழே எல்லாம் அக்கிரமம் பண்றியே என்னப்பா. நமஸ்காரம் பண்ணலன்னா பரவாயில்ல, கனீசம் அக்கிரமமாவது பண்ணாமல் இருக்க முடியும் கூடாது. Keeping his light and doing all unwanted things. People are doing crimes, no? Evvilla akramam paarunga. It's very, very unforgivable, no? Okay. Bhitva lochana gocharaha api bhavati tvam koti surya prabha. Avare ippidi indha maadhiri darkness nella bhitva bhedichi varumbodhu nee avar oruthartha. ஒருத்தருக்கு இவ்வளவு பண்ண முடியறது என்ன, யூ ஆர் ஈக்குவல் டு கோடி க்ரோர்ஸ் ஆஃப் சன்ஸுக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு இருக்கு. உனக்கு ஒரு சன்னுக்கு இவ்வளவு பண்ண முடியறது என்ன, என்னோட மனசுக்குள்ள இருக்கிற டார்க்னஸ் நீ போக்க முடியாத. அது பாருங்க, சன்னு வந்து வெளியில டார்க்னஸ் போகிறதுக்கு அவர் பண்ண முடியும்,
உள்ள இருக்கிற டார்க்னஸ், அஜ்ஞானம்னு ஒரு இருட்டு இருக்கு இல்லையா, நம்ம மனசுக்குள்ள அஜ்ஞானம்னு ஒரு இருட்டு இருக்கு. அந்த இருட்டுன்னு இந்த சூரிய பகவான் கேன் ரிமூவ்? நோ. ஹூ வில் ரிமூவ்? யூ ஆர் கோட்டி சூரிய பிரபகான, யூ ஆர் ஷைனிங் லைக் தௌசண்ட்ஸ் ஆஃப் சன்ஸ். யூ ஆர் ஓன்லி கேப்பபிள் ஆஃப் டிஸ்ட்ராயிங் மை இன்னர் டார்க்னஸ் இக்னரன்ஸ். ஓ லார்ட், கிம் வேத்யா அஹம், கிம் ந வேத்யா அஹம் பவஸ்யஹோ அஹோ, கிம் பவஸ்ய அஹம் ந வேத்யா, கிம் ந வேத்யா, வை ஐ எம் நாட் நோயிங் யூ, ஐ எம் வை ஐ எம் நாட் வேத்யா மீன்ஸ் நோயிங், வை ஐ எம் நாட் ஏபிள் டு நோ யூ, இஸ் மை இக்னரன்ஸ் டார்க்னஸ் இஸ் சோ டென்ஸ்டு, இஸ் இஸ் சோ டார்க். ஒரு சூரியனே இவ்வளோ இருட்டு போகும் போது, நீங்கள் கோட்டி சூரியனாக இருக்கும்போது ஸ்டில் மை இக்னரன்ஸ் ஹேஸ் நாட் கான், தட் மீன்ஸ் அவளை இருட்டு அவளை மை அஜ்ஞானம் வந்து அவளை திக்காக இருக்கா? கிம் இஸ் ஆஸ்கிங், இஸ் மை அஜ்ஞானம் இஸ் சோ சோ திக் அப்படின்னு கேட்குறாரு. பவ பவஸ்ய அஹோ கனதரம் கீதிருக்கு பவேத் மது தமஹ, மது தமஹ மை இக்னரன்ஸ் விச் இஸ் கம்பேர்ட் டு டார்க்னஸ். வாட் டைப் ஆஃப் எ டென்ஸ் டார்க்னஸ் இஸ் இட்? கனதரம், வெரி டென்ஸ்டு அர்த்தம். கனதரம் மீன்ஸ் சோ டார்க். கனதரம் கிம் ந வேத்யா, வை ஐ எம் நாட் நோயிங் யூ, இஸ் தட் டார்க்னஸ் இஸ் சோ டார்க் டென்ஸ், யூ ஆர் கோட்டி சூரிய சமப்பிரபா, உங்களுக்கு முடியலையா என்னுடைய இருட்டு மனசில் இருக்கிற இருட்டு போக்குறதுக்கு உங்களுக்கு முடியலையா? யூ ஆர் ஹேவிங் க்ரோர்ஸ் ஆஃப் சன்ஸ் தட் பிரகாஷ் யூ ஆர் ஹேவிங். அவருக்கு அவர் வீக்னஸ்ஸே அவர் சொல்லிக்கிறாரு பாருங்க, அவருடைய வீக்னஸ் இல்லை நமக்கு இருக்கிறதுன்னு சொல்கிறாரு அவர் மூலமாக சொல்லிட்டேன் காம க்ரோத லோப மோஹ மதமாச்சரியாதி ரூபேண ராக துவேஷ ரூபேண பய ரூபேண அரக்ஷண ரூபேண சோ மெனி வேஸ் இட் இஸ் தேர், கில்ட் ஃபியர் ஆங்ஸைட்டி ஃப்ரஸ்ட்ரேஷன் டிப்ரெஷன் வரி மிசரி எல்லாமே வியாதி ஜரா மரண ரூபேண சோ மெனி வேஸ் இட் இஸ் தேர். யூ ஆர் கேப்பபிள் டு டிஸ்ட்ராய் மை இக்னரன்ஸ், ப்ளீஸ் do that. That's why in one class Paramarthananda Swamiji in Rishikesh, just when he is talking few minutes, he reminded this shloka, beautiful Guru Stotra, you know all that sarva shruti shiro ratna vedam, what is that shloka in Guru Stotra? வேதாந்தாம்புஜ சூரிய, அந்த வாட் இஸ் த பிகினிங் அந்த டூன்ல சொன்னா தான் வரும் இல்லையா, சர்வஸ்ருதி சிரோரத்ன விராஜித பதாம்புஜ வேதாந்தாம்புஜ சூரியோய தஸ்மை ஸ்ரீ குரவே நம. நமக்கு டியூன்ல சொல்லனா வரவே வராது. சர்வஸ்ருதி சிரோரத்னம், இந்த குரு இஸ் த சர்வஸ்ருதி சிரோரத்னம். இந்த சன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஓஷன் வாட்டர் அவ்வளோ இருக்குது நம்ம பக்கத்துலேயே, பட் யூ ஆர் நாட் ஏபிள் டு யூஸ். பட் வாட் த சன் டஸ், சுவாமிஜி பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளைன்ஸ், அந்த சன் அந்த சால்ட்டுன்னு விட்டுட்டு ஹீ டேக் த வாட்டர்,
And then the water he sends to the clouds. Through the clouds, what water we get? Salt water or sweet water? Sweetest water you get. Who does this job? Lord Sun. Nobody is able to do till today. If we ask crores of rupees, we have to spend, they are telling. Bhagavan chumma apadiye swallow pannittu salt anga vittittu and giving sweet water. Ethana varshama? Yuga yugama kudutanne irukkar. Adhe maadhiri da inda guru kuda enna pannuvara? Shastrathile irukkiradha unwanted illa vittittu guru moolama padikkumbodhu namakku என்ன பெனிஃபிட் என்ன தெரியறது பார்த்தேன்னா, அந்த ஸ்லோகனுடைய அர்த்தம் இது. அந்த குரு என்ன பண்ணுவார், தர்க்க மீமாம்சா நியாய வியாக்கரணம் இதெல்லாம் அன்வான்டு தான், அதெல்லாம் விட்டுட்டு அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வேதாந்தத்தின் வந்து நமக்கு அப்படியே ஹி ஃபீட்ஸ் அஸ். தட் இஸ் அ குரு ஜாப். நமக்கு தெரியாது எது படிக்கணும் எது படிக்கக்கூடாது எந்த அளவுக்கு படிக்கணும்னு. ஸோ குருவுக்கு தான் நமக்கு எப்பப்போ எது டீச் பண்ணணும் எந்த அளவுக்கு டீச் பண்ணணும் நமக்கு எப்படி ஃபீட் பண்ணணும் இந்த வேதாந்தம்னு அவருக்கு தான் புரியும். ஸோ அதுதான் குரு இஸ் ஈக்குவல் டு த சன் லார்டு. புரியுது? அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய மீனிங் குரு ஸ்தோத்திரத்தில். அதே மாதிரி இங்கே சன் வந்ததுனால ஐ எம் டெல்லிங் தட். ஸோ அதர்வைஸ் வித்தவுட் குரு இஃப் ஐ ஸ்டடி புக்ஸ் அண்ட் புக்ஸ் அண்ட் புக்ஸ் ஜென்மாஸ் ஜென்மாஸ் ஐ வில் பி இன் அஜ்ஞான. அதே ஒரு குரு கிட்ட போய் படித்தான்னு நல்லா அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லலாம். அந்த திறமை வரும். சரி, நெக்ஸ்ட் ஸ்லோகா. ஸோ சாட்சாத் பிரசன்னோ பவா, ரிமூவ் மை டார்க் இக்னரன்ஸ் இன் த மைண்ட் ஹார்ட் அண்ட் யூ பிரசன்னோ பவா மீன்ஸ் அபரோக்ஷ சாட்சாத்காரம், அஹம் பிரம்மாஸ்மி ஞானம் வரணும். ஹம்ச பத்மவனம் சமிச்சதி யதா, நீலாம்புதம் சாதகஹ கோகஹ கேகநத ப்ரியம் ப்ரதிதினம். சந்திரம் ச சேதோ வாஞ்சதி மாமகம் பசுபதே, சின்மார்க மிருக்யம் விபோம் கௌரி நாத பவத் பதாப்ஜ யுகளம். கைவல்ய சௌக்ய பிரதம் நவ் ஹியர் சங்கராச்சாரியா டூயிங் எ கம்பேரிசன், உபமானம். ஜஸ்ட் ஆஸ் மெனி பீயிங்ஸ் இன் த கிரியேஷன் தே லைக் ஒன் ஒன் திங், லைக் தட் ஐ லைக் யூ. He is comparing one. Yatha hamsaha padmavanam samichyati. The hamsa, a swan, like to live in the lotus garden. Padmavanam means lotus garden. Samichyati, no? Samyak charanam, no? To want to move in the lotus garden, it likes. Why? It want to eat that stalks from the lotus. Always it likes that only. That yatha, in the middle you have to supply everything. Yatha neelambudam chatakaha. This chatakaha, a bird, chataka pakshi. It likes the neelambudam. Ambudam means water. Water clouding, carrying clouds. It water carrying clouds, this chataka always looking at them. It loves always. The chataka pakshi loves always the water blaring clouds. Number two, yatha kokaha kekanada priyam.
கோகநத பிரியம். கோகாக மீன்ஸ் எ சக்கரவாக்க, குக்கு சக்கரவாக்கம். த பேர்ட் கோகநத பிரியம். கோகநதம் மீன்ஸ் ரெட் லோட்டஸ், வாட்டர் லில்லி. ரெட் வாட்டர், ரெட் லில்லி, தட் விச் இஸ் இன் த வாட்டர், ரெட் லில்லி. கோகநத பிரியம் பிரதிதினம் சந்திரச்சகோரஸ்ததா. திஸ் லைக்கிங் நாட் ஒன் டே ஆர் அதர், பிரதிதினம், எவ்ரிடே. சிமிலர்லி சந்திரம் சகோரஸ்ததா, சந்திர கிரண புக். திஸ் சகோர பக்ஷி, சகோர பக்ஷி இஸ் எ பக்ஷி, எ பேர்டு. இட் லைக்ஸ் தட் சந்திர கிரணம்ஸ், இட் ஈட்ஸ் அந்த கிரணங்களே சாப்பிடுமா அந்த பிரகாசத்தை. இட் லவ்ஸ் தட் எவ்ரிடே. வில் சி மோர் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.